உழைப்புன்னு என்ன? எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க உழைப்புங்கிறது கடினமான வேலை செய்யறதுன்னு. கிடையாது. எல்லாரும் சொல்றாங்கல்ல, உழைத்தால் எல்லா நோயும் குணமாகும், ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உழைத்தால் எல்லா வியாதி குணமாகி ஆரோக்கியமா இருக்கும்னா லேபருக்கெல்லாம் ஏன் வியாதி வருது? உங்க வீட்டில் மெய்டுக்கு ஏன் வியாதி வருது? வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, துவைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஏன் வியாதி வருது? புரிஞ்சுக்குங்க, உழைத்தால் வியாதியெல்லாம் குணமாகாது. உழைப்பு அதிகமானாலும் வியாதி, குறைஞ்சாலும் வியாதி, அளவாக இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, அந்த அளவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஸோ நமது உடம்பில் ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்கு மூணு இருதயம் இருக்கா? இப்போ நல்ல விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதுக்கு பக்கத்தில் வெள்ளை கலரில் ஒரு நீர் ஓடுது. அந்த நீருக்கு பேர் என்ன தெரியுமா? நீர். இங்கிலீஷில் லிம்பாட்டிக் லிக்யூடுன்னு பேர். இதை பற்றி யாருமே பேசுனதே இல்லைங்க. நமது உடம்பில் ரத்த ஓட்டத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியுதா இல்லையா? ஆனால் ரத்த ஓட்டம் பக்கத்தில் வெள்ளையாக ஒரு நீர் ஓடுதுன்னு எத்தனை பேத்துக்கும் தெரியும். அதுக்கு பேர் நீர். அந்த நீர் தான் எல்லா நோய்களுக்கும் மருந்து கொண்டு போகுது. நமது உடம்பில் எல்லா வியாதிக்கும் மருந்து உருவாயிருங்க, அதை கொண்டு போகிறது நிணநீர் தான். உதாரணத்துக்கு ஒரு தீப்புண்ணு பட்டுச்சுன்னா வெள்ளையாக வட்டமாக அப்படியே வீங்கிருது இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம்? சீல் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். சீல் இல்லை, குணப்படுத்த வந்த மருந்து வெள்ளை நீர். நம்ம சீல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மருந்துங்க. அப்போது அந்த மருந்து வந்து சுற்றி என்ன பண்ணோம், அந்த இடத்த சரி பண்ணுது. நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது வெள்ளையாக குண்டாக இருந்தால் போதும், ஊசி வச்சு குத்தி பிதிக்கி விட்டுருவோம், மருந்து வெளியே போயிடும். மறுபடி கஷ்டப்பட்டு மருந்து சுரக்கும், அப்புறம் போடான்னு போயிடும், அங்கே பள்ளமாயிரும். ஸோ எங்கேயாவது வெள்ளையாக குண்டாக வந்துச்சுன்னா பேசாமல் இருங்க, அது மருந்து. அது சரி பண்ணி முடிச்சுட்டு அதுவாக பழுத்து வெடிக்குது இல்லையா, அதுவாக வெளியே வரும். அதுதான் நிணநீர், மருந்து. சில பேர்த்துக்கு காதில் வெளிச்சி வரும், காது திடீர்னு வலிக்கும், அப்படியே தாங்கவே முடியாது, வெள்ளை வெள்ளையாக வரும். வெள்ளை வெள்ளையாக வர்றது நோய் இல்லை, வெள்ளை வெள்ளையாக வர்றது மருந்து. அது நோயை குணப்படுத்திட்டு வெளியே வருது. ரொம்ப நாளாக காதை சுத்தம் பண்ணாமல் காதில் அழுக்கு பிடிச்சி கிடக்கும், என்னாகும், அந்த வெள்ளை நீர் வந்து நிணநீர் ஊற்றி அந்த இடத்த சுத்தம் பண்ணும் பொழுது வலிக்கும், அப்புறம் அழுக்கோடு சேர்ந்து வெள்ளை நீர் வெளியே வந்துடும். புரிஞ்சுக்குங்க, உடம்பில் உருவாகும் வெள்ளை நீர், நிணநீர் அப்படிங்கிற லிம்பாட்டிக் லிக்யூட், அது மருந்து. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த வெள்ளை நீர் இருக்கு இல்லையா, அதை பம்ப் பண்ணுறதுக்கு உடம்பில் மிஷினே கிடையாது. அது என்ன பண்ணால் ஓடும் தெரியுமா? உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் ஓடும், நின்னா நின்றும். சின்ன வயசில் ஆரோக்கியமாக இருக்கிற நாம போக போக எங்கே ஆரோக்கியம் கெட்டு போகுது தெரியுமா? சின்ன வயசில் உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருப்போம், சும்மாவே இருக்க மாட்டோம். இந்த குழந்தைங்கள்லாம் பாருங்க, சும்மா இருக்காது, எதையாவது ஆடிட்டு ஓடிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் வயசாகிட்டு நம்மளும் உட்காந்துட்டு ஏய் பேசாமரு, ஏய் பேசாமரு, பாவம் அந்த குழந்தைங்க ஆடிட்டு போகுது, விட்டுட்டு போங்களே, நீங்களும் ஆட மாட்டீங்க, அதையும் ஆட விட மாட்டீங்களா? இப்படி உடம்புக்கு வேலையே கொடுக்காதனால என்ன தெரியுமா, உடம்புல உஷ்ணம் சூடு கிடைக்காதனால அந்த வெள்ளை நீர் ஓடுறதில்லை, இரத்தமும் வீரியமாக ஓடுறதில்லை. இதுதான் ஆரோக்கிய குறைபாடுக்கு அடிப்படை காரணம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, யாராக இருந்தாலும் டெய்லி உழைக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், உழைப்பு என்பது கடினமான வேலை கிடையாது. நமது உடம்பில் உள்ள எல்லா ஜாயிண்ட்டையும் லேசாக ஆட்டிவிடணும், இதுக்கு பேர் தான் உழைப்பு. ஏங்க, இருக்கிறது ஒரு 10 ஜாயிண்ட், கால் விரல்கள், கணுக்கால், மூட்டு, இடுப்பு, முதுகு, ஷோல்டர் ஜாயிண்ட், கை மணிக்கட்டு, கை மூட்டு, கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து. ஏங்க, முக்கியமாக ஒரு 10 ஜாயிண்ட் இருக்கா? டெய்லி 10 ஜாயிண்ட்டை ஆட்டி விட்டால் இந்த லிம்பாட்டிக் லிக்யூடு சுத்த ஆரம்பிக்குமா, எல்லா நோய்க்கும் மருந்து சப்ளை ஆகுமா, ரத்தம் சூடாக இருக்குமா? சொல்கிறாங்களா இல்லையா, ரத்தம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, ரத்தம் சூடு கம்மியாக போச்சா அவர் கேட்குறாங்களா இல்லையா? அது உழைப்பு தான் சொல்கிறாங்க, உழைப்பு தான் சூடு, அதுதான் ரத்தம், அதுதான் வீரியம். ஸோ ரத்தம் சூடாக இருந்தால் தெளிவு கிடைக்குங்க, தெளிவு கிடைக்கும் பொழுது அந்த தில்லு கிடைக்கும். இப்போல்லாம் யாருக்குமே தெளிவில்லை, தில்லு இல்லை, தைரியம் இல்லை, காரணம் ரத்தம் சூடாக இல்லை, காரணம் உழைக்கிறதே இல்லைங்க. உடலில் உழைப்பு இருந்தால்தான் ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போல்லாம் யாருமே உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க. சில பேர்த்த கீழே உட்காந்து சொல்ல பாருங்க, நானா கீழேயா உட்காந்து 10 வருஷம் ஆகுது, அதுக்கு என்ன இவ்வளோ பந்தா, கீழே கூட உட்கார முடியல, இதில் பந்தா வேற. சொல்லும்போது நானெல்லாம் கீழேயெல்லாம் உட்கார மாட்டேன், அந்த அளவுக்கு சொகுசாக உடம்பை வச்சுக்கிட்டு இன்னும் பெருமையாக பேசுறீங்க. இது வெக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லை சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா, பந்தாவா பெருமையா? யாராவது கழுத்தை திருப்பியிருக்கீங்களா? இப்போ பாருங்க, பின்னால் யாராவது கூப்பிட்டா, யாராவது நான் திருப்புற மாதிரி கழுத்து திருப்பிருக்கீங்களா? பாருங்க, இப்படி கழுத்து மட்டும் திருப்பியிருக்கா,
இது வரைக்கும் யாரும் கழுத்து திருப்பினதே இல்லை. யாருக்காவது முதுகு திரும்பியிருக்கா? ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு பாருங்க, கூப்பிட்டு ஏம்மா ஏம்மா அப்படி திரும்ப இல்லையா? அந்த முதுகோட திரும்பல. நமக்கெல்லாம் முதுகும் திரும்பாது கழுத்தும் திரும்பாது. யாராவது பின்னால் கூப்பிட்டா அப்படி மொத்த பாடி பின்னால் பார்க்கும். சொல்லுங்க என்ன விஷயம்? எங்கேயுமே திரும்பாது, அப்படியே போகும், அப்படியே வந்துடும். அப்புறம் துருப்பிடிச்சு போயிடும். துருப்பிடிச்சா அதுக்கு பேர் சர்வைக்கல் ஸ்பைலோட்டிடிஸ். கழுத்து துருப்பிடிச்சா சர்வைக்கல் ப்ராப்ளம். முதுகு துருப்பிடிச்சா L1 A1 B1 C1 ABC 15 நம்பர் வச்சுக்கிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை சுத்த வேண்டியது. அப்புறம் மூட்டு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, முட்டி வலி, எல்லா மண்ணாங்கட்டி வரும். வேலை கொடுக்கணும், ஆட்டி கொடுக்கணும். உடம்பு ஆட்டுறதெல்லாம் அசைக்கிறதில்ல. அப்புறம் படுத்துக்க வேண்டியது, முதுகு வலியாமா மூட்டு வலியாமா. இந்த குழந்தைங்க பாவம் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்கோம், அதை கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் ப்ளீஸ் வாவேன், எனக்கு கொஞ்சம் முதுகு வலிக்குது, நான் குப்புற படுத்துக்கிறேன், நீ மேலே ஏறி மிதி. ஆமாம் நல்லா மிதி, என்னை மட்டும் கூப்பிடுங்க, சட்னி பண்ணி விட்டுருவேன். மிதிக்க இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இதுக்கு தான் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? எதுக்கு? ஊரில் அத்தனை சென்டர் இருக்குது யோகா சென்டரு, யாருமே போகிறதே இல்லை. இன்னமும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. போர்டு வச்சுருக்காங்களா இல்லையா? டிவியில் பேப்பரில் காட்டுறாங்களா இல்லையா? யோகா சென்டரு வாக்கிங் எக்ஸசைஸ்ன்னு காட்டுறாங்களா இல்லையா? ஏன் போனால் தான் என்னப்போ? இங்கே பாருங்க, நீங்களாக போய் ஆட்டினீங்கன்னா அதுக்கு பேர் யோகான்னு பேர். யாராவது வந்து ஆட்டி விட்டா அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டு பேர். தேவையாது உங்களுக்கு? இதில் பந்தா வேறு சில பேர், எனக்கு டெய்லி ஒருத்தர் வந்து ஆட்டி விட்டுட்டு போகிறார், ஏன் நீ ஆட்ட முடியாது? நீங்களா போய் ஆட்டிக்கிட்டால் மாதம் 300 ரூபா, ஒருத்தர் வந்து ஆட்டி விட்டால் டெய்லி 500 ரூபா. தேவையாது? இப்போல்லாம் சென்னையில் ரொம்ப காஸ்ட்லி, 2000 ரூபாய் கொடுத்தா ஆள் இல்லையா அம்மா ஆட்டுறக்கு? வெக்கமா இல்லை? நான் கேட்குறேன், உங்கள் உடம்பு ஆட்டுறக்கு என்னப்போ? இங்கே பாருங்க, ஒரு தாத்தாவை கேட்டேன், சாரி ஒரு 65 வயசு இளைஞனை கேட்டேன், ஐயா யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் தெரியுமா பண்ணியிருக்கீங்களா? சொல்கிறாரு, இல்லைங்க தம்பி. ஏங்கய்யா இது வரைக்கும் ஏங்கய்யா நீங்கள் போனதே இல்லை. இல்லைங்க தம்பி, டைமே இல்லைங்க தம்பி. உனக்கு 65 வயசு ஆச்சு, டைமே இல்லை, வேறு எப்போ தான் போவே நீ? நான் கேட்குறேன், இங்கே பாருங்க, யாரெல்லாம் உடம்பு அசைக்காமல் யோகா பண்ணாமல் உடம்பு ஆட்டாமல் கழுத்த முதுகல் ஆட்டாமல் என்னைக்காவது செத்து போகிறீங்களோ மேலே போவீங்க இல்லையா? இந்திர லோகத்தில் நான் அழகப்பண்ணு படம் பார்த்தீங்களா, வடிவேல் படம், அதில் மாதிரி கொண்டு போய் உங்களை கொண்டு எண்ணெய் சட்டை போய் வறுப்பாங்க. நீ கேட்பீங்க, ஏய் யமதர்மா என்னை ஏன் எண்ணெய் சட்டியில் வறுக்கிறாய், நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கத்துவீங்க. அப்போ சித்திரகுப்தன் சொல்லுவார், இங்கே பாரு என்னதும் கேட்காத, அங்கே போய் கேளும்பார், உங்களை கூட்டிகிட்டு போவாங்க யமதர்கிட்ட. யமதர் உட்காந்துருப்பார், வடிவேல் ஏய் அக்கடா அக்கடா இந்த நரன் என்ன தவறு செய்தான் அப்படின்னு கேட்பார். அப்போ சித்திரகுப்தன் என்ன பண்ணுவார், புக் எடுத்து பார்த்துட்டு, பிரபு இந்த நரன் பூலோகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் 65 வருடமாக வாழ்ந்து கொண்டிருந்த இவர் கழுத்தை கூட ஆட்டவில்லையாம் பிரபு, முதுகை கூட ஆட்டவில்லையாம் பிரபு, திண்டு திண்டு சும்மாவே உட்கார்ந்துறாரு பிரபு, அதான் பிடிச்சி என்ன சீட்டில் வருகிறேன்னு சொல்லுவாங்க. தேவையாதெல்லாம் எப்படியும் சாக போறீங்க, ஆட்டு ஆட்டிட்டு செத்து போனா என்னதான் இப்ப உங்களுக்கு, இதுக்கு மேல எப்படிதான் திட்டுறது? அதனால் இவருங்க ரொம்ப சிம்பிள், உடல் உழைப்புங்கிறது கடினமான உழைப்பு கிடையாதுங்க. டெய்லி அரை மணி நேரம் உடம்புக்கு டைம் ஒதுக்கிடுங்க, என்னமோ பண்ணுங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, என்னமோ பண்ணுங்க. ஏங்க இருக்கிறது 10 ஜாயிண்ட், ஆட்டி விட்டால் என்னப்போ? நம்ம செஞ்சு காமிச்சோமா இல்லையா? பாருங்க, நான் ஒரு முறை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக செஞ்சே காமிச்சிட்றேன். 9 ஜாயின் பயிற்சி மட்டும் டெய்லி பண்ணிட்டா இனிமேல் நமது உடம்பில் ரத்தம் சூடாகத்தான் இருக்கும், லிம்பாட்டிக் சிஸ்டம் ஓடும், நம்ம உடம்பில் உழைப்பு கிடைக்கும். இனிமேல் எல்லாருமே சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே பார்ட் உழைப்புக்கும் கொடுக்கணும். வயசாக வயசாக ஏன் நோய் வருதுன்னா, வயசாக வயசாக உடம்புக்கு வேலை கொடுக்கறது கம்மியாகுது, அப்போ சூடு கிடைக்க மாட்டேங்குது. வாக்கிங் போங்க, அப்படி நடங்க, ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்து படுத்து பாருங்க, தூக்கம் வந்துடும். தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னா உழைப்பு இல்லை. இங்கே உழைக்கிற யாருக்கும் நிம்மதி கிடைக்காம இருக்காதுங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உழைப்பாளிகள் எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்க. அதனால் உழைப்புக்கு 20 மார்க், டெய்லி என்னாவது பண்ணுங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய யோகா சென்டருக்கு போங்க,
எளிமையான கைப்பயிற்சி, கால் பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, அக்குப்பஞ்சர் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் செய்யுங்க.